ஸோ குட் ஈவினிங். இப்போ பார்க்கக்கூடியது ஏ நைஸ் கப் ஆஃப் தி லெசன் டூ, டுவெல்த் இங்கிலீஷ் டாஸ்க் ஒன், பேஜ் நம்பர் 47 இருக்கிறது. சூஸ் த அப்ராப்ரியேட் லிங்கர் ஃப்ரம் வித்தின் த ப்ராக்கெட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், ஐ குட் நாட் கம்ப்ளீட் மை பேப்பர் இன் மை எக்ஸாமினேஷன். இங்கே பிகாஸ் இருக்குது, பட் ஐ வாஸ் ஸ்லோ இன் ஆன்சரிங் த கொஷின். நான் கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக பண்ணினதுனால என்னால் வந்து எக்ஸாமில் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஐ குட் நாட் கம்ப்ளீட் மை பேப்பர் பிகாஸ் நான் ரொம்ப ஸ்லோவாக எழுதிட்டு இருந்தேன், அதனால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போ பிகாஸ் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ஏனெனில் ஏனெனில் பட்னா என்ன வரும், ஆனால். பட்னா ஆனால், அப்போ கண்டிப்பாக எது பொருத்தமாக இருக்கும், பிகாஸ் தான் பொருத்தம். என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல ஏனெனில், ஏனெனில் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல என்ன போடணும், பிகாஸ். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் பிகாஸ். தென் ஐ ஸ்டார்டட் இட் ஸ்டார்டட் ரெய்னிங் டேஸில் வந்து எட். ஸோ இந்த ரெண்டில் எந்த லிங்கர் பொருத்தமாக இருக்கும், வி குட் நாட் பிளே, மழை பெஞ்சதுனால நாங்கள் விளையாட முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ எட்டு அப்படின்னா தமிழில் என்ன வரும், இன்னும். எட்டு அப்படின்னா இன்னும், டைமை பொறுத்து வர்றது. ஸோ அப்படின்னா அதனால், ஆனால், பிகாஸ், இந்த மாதிரி வரக்கூடியது. ஸோ ஸோ அதனால், அப்போ கண்டிப்பாக எது பொருத்தமாக இருக்கும், இட் ஸ்டார்டட் ரெய்னிங் ஸோ வி குட் நாட் பிளே. ஸோ வி குட் நாட் பிளே எட்டு கண்டிப்பாக பொருந்தது. எட்டு சொல்லி போகிறேன், ஸ்டார்டட் ரெய்னிங் எட் வி குட் நாட் பிளே அப்படிங்கிறது வராது. ஸோ வி குட் நாட் பிளே தென் தேர்ட் ஒன், ஆஸ் கண்டிப்பாக ஆஸ் தான் பொருத்தமாக இருக்கும். ஆஸ் ஐ காட் அப் ஏர்லி ஐ மேனேஜ் டு ரீச் த ஸ்கூல் ஆன் டைம். நான் ஏர்லியராக எழுந்திரிச்சதுனால டைமுக்கு போனேன் அப்படின்னு அர்த்தம். இஃப் அப்படிங்கிறது எதுக்கு பொறுத்தும், ஆல் அப்படிங்கிற மீனிங் வர்றப்போ இஃப்ங்கிறத பொறுத்தும். ஆஸ் அப்படிங்கிறது வந்து அதனால் அந்த மீனிங்கில் வரக்கூடியது. அப்போ கண்டிப்பாக ஆஸ் தான் பொருத்தமான லிங்கர். ஸோ ஆஸ் ஐ காட் அப் ஏர்லி, ஏர்லியராக எழுந்ததால் ஐ மேனேஜ் டு ரீச் ஸ்கூல் ஆன் டைம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தோ வேரஸ் ரெண்டு இருக்குது, ஹீ கமிட்டட் ஏ மிஸ்டேக், ஹீ அப்பாலிஸ் அண்ட் சின்ஸ் ரெண்டு இருக்குது, ப்ராமிஸ் தட் ஹீ வுட் நாட் ரிப்பீட் இட். ஹீ கமிட்டட் ஏ மிஸ்டேக், மிஸ்டேக் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டான். அபாலிஸ் மன்னிப்பு கேட்டல், ப்ராமிஸ் தட் ஹீ வுட் நாட் ரிப்பீட் இட், ப்ராமிஸ் பண்ணான் நான் இனிமேல் திருப்ப இந்த தவறை வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஸோ தோ அப்படின்னா என்ன அர்த்தம், இருந்த போதிலும். தோ மீன்ஸ் இருந்த போதிலும். அதே மாதிரி வேரஸ் அப்படிங்கிறது ரொம்ப தமிழில் எப்படி இருந்தது, எழுத வரல எனக்கு. ஸோ தோ வேரஸில் கண்டிப்பாக என்ன பொருத்தமாக இருக்கும், வேரஸ் அப்படிங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். வேரஸ் ஹீ கமிட்டட் மிஸ்டேக், மிஸ்டேக் பண்ணிட்டான், அந்த ஒரு இடத்தை குறிக்கிற மாதிரி வர்றது. மிஸ்டேக் இடம் இல்லை, கரெக்டாக அது சொல்ல வரணும். ஸோ மிஸ்டேக் பண்ணதுனால ஹி அபாலிஸ்ட் அண்டு ப்ராமிஸ்டு, இங்கே வந்து அண்டு தான் பொருத்தமாக இருக்கும், சின்ஸ் வராது. இதனுடைய கண்டினியூஷன் அப்படியே வருது, ஹி அபாலிஸ்ட் அண்டு ப்ராமிஸ்டு தட் ஹீ வுட் நாட் ரிப்பீட் இட். தென் திஸ் இஸ் ஹவு வாட், இதில் பொருத்தமாக வரக்கூடியது ஹவ். ஹவ் வந்து நமக்கு ஸ்டேட்டிங் த ரீசன் இந்த மாதிரி வரப்போ வி ஆர் யூஸிங் ஹவ். இதுவே வாட் யூஸ் பண்ணால் திஸ் இஸ் வாட் ஐ டோல்டு, நான் இதை தான் சொன்னேன் அப்படின்னு வர்றப்போ அந்த வாட்டுங்கிறது வரும். இந்த இடத்துல வந்து ஹவ் தான் வந்து பொருத்தமாக வரும், திஸ் இஸ் ஹவ் இட் மஸ்ட் பீ டன், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து ஹவுங்கிறது பொருத்தமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இதுபோல் அல்லது இப்படி, இந்த மாதிரி வரப்போ யூ ஆர் யூசிங் ஹவ். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஹவு இட் மஸ்ட் பி டன், ஸோ இந்த மாதிரி முறையில் இதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு அர்த்தம். தென் த வெண்டர் சா த ட்ரெயின் மூவிங் ஸ்லோலி ஃப்ரம் த
பிளாட்ஃபார்ம். வெண்டர் வந்து பார்க்குறாரு இந்த ட்ரெயின் மூவிங் ஸ்லோலி, ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளாட்ஃபார்ம் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. தேர்ஃபோர் அன்டில் ஹீ காட்டன், கண்டிப்பாக அன்டில் வந்து பொருந்தாது, அன்டில்ங்கிறது வந்து இந்த இடத்துல பொருந்தாது. தேர்ஃபோர் அதனால் ஹீ காட்டின், அவர் வந்து உள்ளே போகிறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், தேர்ஃபோர் ஹியர் யூ ஆர் யூஸிங் தேர்ஃபோர். ஸோ வெத் த வெண்டர் சா த ட்ரெயின் மூவிங் ஸ்லோலி ஃப்ரம் த பிளாட்ஃபார்ம் தேர்ஃபோர் ஹீ காட்டின், அதனால் அவர் வந்து உள்ளே வரார். இந்த இடத்துல தேர்ஃபோர் அப்படிங்கிறது அதனால். ஐ வாஸ் நாட் வெல் பட் ஸோ ஐ டிட் நாட் அட்டன் த கிளாஸ், நான் எனக்கு வந்து முடியல அப்போ எது பொருத்தமாக இருக்கோ அதனால் நான் கிளாஸ் அட்டன் பண்ணல. பட் வந்து கண்டிப்பாக பொருந்தது, ஏன்னா பட் அப்படின்னா ஐ வாஸ் நாட் வெல் பட் ஐ வென் டு த ஸ்கூல், ஆனால் நான் போனேன். பட் இந்த இடத்துல வந்து அவள் போகலை. ஸோ இது வந்து பட்டுக்கு வர்றது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அதன் காரணம், அந்த காரணத்தால் நான் வந்து போகல அப்படின்னு வர்றது. ஸோ இந்த இடத்துல எது பொருத்தமாக இருக்கும், ஸோ 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 ஐ டிட் நாட் அட்டன் த கிளாஸ். இஃப்னா ஏற்கனவே சொல்லிட்டா ஆல், ஆல்தோ அப்படின்னா இருந்த போதிலும், டோ ஆல்தோ இதெல்லாமே வந்து இருந்த போதிலும், எனக்கு ரொம்ப ஃபீவராக இருந்த போதிலும் நான் ஸ்கூலுக்கு போனேன். இஃப் அப்படிங்கிறது வந்து ஆல் அப்படிங்கிறதுல பொருத்தம். ஸோ ஷீ கேன் டிரைவ், சி ட்ராவல்ஸ் பை பஸ், அவளுக்கு வந்து ட்ரைவ் பண்ண தெரியும், இருந்தாலும் வந்து பஸ்ஸில் போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஆல்தோ தான் பொருத்தமாக இருக்கும். ஸோ தோ ஷீ ட்ரைவ், ஆல்தோ ஷீ ஷீ கேன் ட்ரைவ், ட்ரைவ் பண்ண முடிந்த போதிலும் ஷீ ட்ராவல்ஸ் பை பஸ். தென் இஃப் அன்லெஸ், அன்லெஸ் அப்படின்னா இருந்தால் ஒழிய, இங்கே வந்து இருந்தால் ஒழிய, இந்த ஒளியங்கள் சேர்த்தி தான் வரணும். ஸோ இஃப் அன்லெஸ் யூ ரெஜிஸ்டர் யுவர் நேம் யூ கேனாட் பார்ட்டிசிபேட் இன் த காம்படிஷன், நேம் ரெஜிஸ்டர் பண்ணாதான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். மோரோவர் இந்த நாட் வர்றப்போ நீ கண்டிப்பாக அன்லெஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அன்லெஸ் யூ ரெஜிஸ்டர் யுவர் நேம், உன்னுடைய நேமை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் ஒழிய நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹியர் யூ ஆர் யூஸிங் அன்லெஸ். ஸோ டிக்கெட் வாங்கியிருந்தால் ஒழிய நம்ம தியேட்டருக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ இந்த வே ஆர் ரைட்டிங். தென் ஆஸ் சூன் ஆஸ் பிசைட்ஸ், ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக இல்லையா. தென் விரைவில், சீக்கிரம்னு எழுதக்கூடாது, விரைவில்.